கடந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்திருக்கிற திமுக மக்களுக்கான செயல் திட்டங்கள்ல கவனம் செலுத்துற அதே நேரத்துல எதிர்க்கட்சியான அதிமுகவை நிலைகுலைய செய்யற வேலைகளையும் மும்முரமா பண்ணிக்கிட்டு வராங்க. அதுக்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடநாடு விவகாரம், முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தரமற்ற குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்னு அஸ்திரங்களை முன் வச்சிருக்கிற திமுக அமைச்சர்களுக்கு எதிராக வச்சிருக்கிறதோ வருமான வரித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள். இந்த ரைடுகளுக்கான பின்னணியில திமுக போட்டிருக்கிற பிளான் என்ன? திமுகவோட அட்டாக் லிஸ்ட்ல முக்கியமான மற்றும் முதலாவதாக இருக்கிற 8 பேர் கொண்ட பட்டியல்ல அஞ்சு பேர் மேல ரைடு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எம் ஆர் விஜயபாஸ்கர் மேல தொடுக்கப்பட்ட ரைடு அஸ்திரம் எஸ்பி வேலுமணி, கே சி வீரமணி, சி விஜயபாஸ்கர்னு அடுத்தடுத்த அமைச்சர்களை தாக்கிட்டு கடைசியா முன்னாள் அமைச்சர் பி தங்கமணியை அட்டாக் பண்ணியிருக்கு. இதுல ஜூலை 22ஆம் தேதி எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 26 இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில 25 லட்சம் பணம், காப்பீட்டு நிறுவன ஆவணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அதிமுகல முக்கிய தலையான எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான 60 இடங்கள்ல கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ரைடுல 13 லட்சம் பணம், 2 கோடி வைப்பு தொகை, மாநகராட்சி டெண்டர் மற்றும் பத்திரப்பதிவு ஆவணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணிக்கு சொந்தமான 36 இடங்கள்ல செப்டம்பர் 16ஆம் தேதி நடத்தப்பட்ட ரைடுல 34 லட்சம் ரூபாய் பணம், 4.9 கிலோ தங்கம், 47 கிராம் வைரம், 7.2 கிலோ வெள்ளி, அந்நிய செலாவணி டாலர் 1 லட்சம், 9 சொகுசு கார்கள், 275 யூனிட் மணல் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதுல அக்டோபர் 18ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 50 இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட சோதனையில 23.82 லட்சம் ரூபாய் பணம், 4.87 கிலோ தங்கம், 136 கனரக வாகனங்களோட பதிவு சான்றிதழ்கள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செஞ்ச அதிகாரிகள் நவம்பர்ல ஒரு மாற்றமா முன்னாள் அமைச்சரா இல்லாம தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியாருக்கு நெருக்கமானவருமான இளங்கோவனுக்கு சொந்தமான 36 இடங்கள்ல சோதனை செஞ்சாங்க. இந்த ரைடுல அதிகாரிகள் முக்கியமா தேடினது எடப்பாடியார் கொடநாடு விவகாரம் தொடர்பான ஆதாரங்களை தான். இதையடுத்து கடைசியா முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் கொங்கு மண்டலத்துல முக்கியமானவருமான தங்கமணிக்கு சொந்தமான 69 இடங்கள்ல டிசம்பர் 15ஆம் தேதி ரைடு நடத்தப்பட்டு 2.16 கோடி பணமும், 1.13 கிலோ தங்கமும், 40 கிலோ வெள்ளி மற்றும் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் டிசம்பர் 20ஆம் தேதி மீண்டும் தங்கமணிக்கு சொந்தமான 14 இடங்கள்ல ரைடு நடத்தப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி ரைடு விவகாரத்துல ஹைலைட் ஆன மேட்டர்னா அது கிரிப்டோ கரன்சி முதலீடு. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை அதிகாரிகளுக்கு சொன்னதே அமைச்சர் செந்தில் பாலாஜி தானாம். அமலாக்கத்துறை மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் பாலாஜி அதை முதல்வருக்கு பாஸ் பண்ணி அங்கிருந்துதான் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை சேர்ந்தவங்க. இப்படி கடந்த 6 மாசமா கொங்கு மண்டல அதிமுக மாஜி அமைச்சர்கள் மேல ரைடுகள் விடப்பட்டாலும் அதை தாண்டிய எந்த ஒரு பெரிய நடவடிக்கைகளும் இல்லையென்ற சந்தேகம் வரும்போது அப்போ இதெல்லாம் எதுக்குன்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. அதை கொஞ்சம் தேடினப்போ மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்க குறைக்கதான் இந்த நடவடிக்கைகள்னு மேலோட்டமா சொல்லிக்கிட்டு போனாலும் அதை தாண்டி உள்ளாட்சி தேர்தல் செலவுகளுக்கான செக்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரத்தினர். அதாவது அதிமுகவோட தேர்தலுக்கான செலவுகளை பண்ற 3 பேர் எடப்பாடியாரும் மணி பிரதர்ஸும் தான். எடப்பாடியார் கொடநாடு விவகாரத்துல சிக்கி இருக்கிறதுனால அவருக்கு தொடர்பான டிரான்சாக்ஷன்ஸ உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகள். போதாததுக்கு அவருக்கு நெருக்கமான இளங்கோவன் வீட்லயும் ரைடு. அடுத்ததா எஸ்பி வேலுமணியும் ரைட்ல மாட்டி இருக்கிறதுனால அவராலையும் எதுவும் பண்ண முடியாத சூழல். கடைசியா தங்கமணி தான் மீதம் இருந்த நிலையில அவர் மேலையும் ரைடு பண்ணியிருக்கிறாங்க திமுக அரசு. ஆக மொத்தத்துல தேர்தல் நேரத்துல அதிமுகவை நிதி நெருக்கடியில தள்ளுறதுக்காகவும் தான் இந்த ரைடுகள் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி 8 பேர் லிஸ்ட வச்சுக்கிட்டு அதிமுகவை அட்டாக் பண்ற திமுகவை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது அங்க எடப்பாடியார் 13 அமைச்சர்களோட பெயர் கொண்ட ஒரு லிஸ்ட வச்சிருக்கிறாரு.
அத்தனையும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள். கடந்த 2001 to 2006 இடைப்பட்ட காலம், 2011 to 2016 இடைப்பட்ட காலகட்டத்தில் தற்போதைய அமைச்சர்களாக இருக்கிற துரைமுருகன், ஐ பெரியசாமி, பொன்முடி மற்றும் கே என் நேரு மேல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டத்துறை அமைச்சர் மேல வழக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மரபு. ஆனா தற்போதைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மேல 2002 பதியப்பட்ட வழக்கு ஒன்று இருக்கு. இதுல இன்னும் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து இப்போ அமைச்சர்களாக இருக்கிற செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இப்பவும் நிலுவையில இருக்கிற வழக்குகள் அப்போ திமுக சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் தான். மேல சொன்ன அமைச்சர்களோட மா சுப்பிரமணியன், எம் ஆர் கே பன்னீர்செல்வம், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தாமோ அன்பரசன், கீதா ஜீவன் அப்படின்னு இந்த லிஸ்ட் அப்படியே நீளுது. இதுல பெரும்பாலான அமைச்சர்கள் மேல ஐபிசி செக்ஷன் 506 இன் கீழ கொலை மிரட்டல் கொடுக்கப்பட்ட வழக்குகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சபாநாயகருக்கும் நில ஆக்கிரமிப்பு வழக்குக்கும் தொடர்பு. அதிக வழக்குகள் பெற்ற அமைச்சர்களாக இருக்கிற ஐ பெரியசாமி, செந்தில் பாலாஜி மேல மேலும் 3 ஐபிசி 420 வழக்குகள் இருக்காம். இப்படி திமுக மீதான குற்றச்சாட்டுகளை அதிமுக தரப்பு ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிறதாகவும், ஆளுநருக்கு டெல்லியிலிருந்து தூது அனுப்பப்பட இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு ஒன்று ஓடுது. ஆக கூடிய சீக்கிரம் திமுக அமைச்சர்களோட அமலாக்கத்துறையினர் சிட்டிங் போட நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி ரெண்டு பக்கமும் நடக்கிறதை எல்லாம் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்த்துட்டு மறுபடியும் அவங்க கிட்டேயே தங்களை ஆளுநர் அதிகாரத்தை கொடுக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள கேட்டுக்கிற ஒரு கேள்வி, இதெல்லாம் எவன் அப்பன் வீட்டு காசு?